வணக்கம் சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆழ்மனத்தின் சக்தியில் இருந்து நம்முடைய மனம் எவ்வாறு இயங்குகிறது என்பதின் தொடர்ச்சியை இப்பதிவிலும் காணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, நம்முடைய மனம் எவ்வாறு இயங்குகிறது என்பதை காணலாம். ஏற்றுக்கொள்ளப்படும் முதன்மை கருத்தின் சக்தி. பண்டைய கிரேக்கர்கள் காலம் முதல் தத்துவவியலாளர்களும் பகுத்தறிவாளர்களும் முக்கூற்று முடிவு என்னும் பகுத்தறியும் முறையை பற்றி கற்றறிந்துள்ளனர். உங்களுடைய மனம் தர்க்க ரீதியாக பகுத்தறியும் ஒன்று. நடைமுறை வார்த்தைகளில் கூறுவதானால், உங்களது வெளிமனம் எந்த முதன்மையான கருத்தினை உண்மை என்று நம்பி ஏற்றுக்கொள்கிறதோ அக்கருத்துதான் உங்களது ஆழ்மனம் எடுக்கும் முடிவை தீர்மானிக்கும். அக்குறிப்பிட்ட கேள்வியோ பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டே அல்ல. உங்கள் கருத்துக்கள் உண்மை என்றால் முடிவும் உண்மையாகும். உதாரணத்திற்கு, ஒவ்வொரு நற்பண்பும் போற்றுதற்குரியது. அன்பு ஒரு சிறந்த பண்பு, எனவே அன்பு போற்றுதற்குரியது. அல்லது நிர்மாணிக்கப்பட்ட எல்லா பொருட்களும் மாற்றத்திற்குட்பட்டு அழிந்து போகக்கூடியவை. எகிப்திய பிரமிடுகள் நிர்மாணிக்கப்பட்டவை, எனவே அப்பிரமிடுகள் உருமாறி அழிந்து போகும். மேலே குறிப்பிட்டவற்றில் முதல் வாக்கிய முதன்மை கருத்து என்று குறிப்பிடப்படுகிறது. சரியான முதன்மை கருத்தை தொடர்ந்து சரியான முடிவு பெறப்படுகிறது. நியூயார்க் சிட்டியின் நகர் மன்றத்தில் என்னுடைய மனத்தின் அறிவியல் சொற்பொழிவுகள் சிலவற்றில் பங்கேற்ற கல்லூரி பேராசிரியர் ஒருவர் சொற்பொழிவு முடிந்த பிறகு என்னிடம் பேசுவதற்காக வந்தார். அவர் என்னிடம், என் வாழ்க்கையில் எல்லாமே தலைகீழாக உள்ளது, என் ஆரோக்கியம், செல்வம், நண்பர்கள் என்று அனைத்தையும் இழந்துவிட்டேன், நான் எதை தொட்டாலும் அது உருப்படாமல் போய்விடுகிறது என்று கூறினார். தன் அழிவுக்கு வழிவகுக்கும் அவரது முதன்மை கருத்திலிருந்தே அவரது பிரச்சனைகள் எல்லாம் துவங்குகின்றன என்பதை நான் அவருக்கு விளக்கினேன். அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க தன்னுடைய சிந்தனையில் அவர் வேறொரு புது முதன்மை கருத்தை நிலைநிறுத்த வேண்டும். தன் ஆழ்மனத்தின் முடிவில்லா சக்தி தன்னை ஆன்மீக ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் பௌதீக ரீதியாகவும் வழிநடத்தி இயக்கி மேன்மைப்படுத்துகிறது என்ற கருத்தை உண்மை என்று அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருந்தது. அவ்வாறு செய்துவிட்டால் அவரது ஆழ்மனம் அறிவார்ந்த முடிவுகளை எடுக்க அவரை வழிநடத்தும். அவருடைய உடலை குணமாக்கும் அவரது மனத்தில் அமைதியையும் சமாதானத்தையும் மீண்டும் ஏற்படுத்தும். தன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன் மனத்தில் ஓவியமாக வடித்தார். அவரது முதன்மை கருத்து இதுதான். பிரபஞ்ச பேரறிவு எல்லா வகையிலும் தலைமையேற்று என்னை வழிநடத்தி செல்கிறது. சிறந்த ஆரோக்கியம் என்னுடையது. ஒத்திசைவு விதி என் மனத்திலும் உடலிலும் இயங்குகிறது. அழகும் அன்பும் அமைதியும் செழிப்பும் என்னுடையவை. சரியான செயல்பாடு மற்றும் தெய்வீக ஒழுங்கு ஆகிய கொள்கைகள் என் வாழ்வு முழுவதையும் ஆட்சி செய்கின்றன. என்னுடைய முதன்மை கருத்து வாழ்வின் அழிவற்ற உண்மைகளை சார்ந்துள்ளது என்பதை நான் அறிவேன். என் வெளிமனத்தின் சிந்தனையின் இயல்பிற்கேற்பவே என் ஆழ்மனம் செயல்படுகிறது என்பதை நான் அறிந்துள்ளேன், உணர்ந்துள்ளேன், நம்புகிறேன். பிறகு அவர் தனக்கு ஏற்பட்ட முன்னேற்றம் குறித்து இவ்வாறு எழுதியிருந்தார். என்னுடைய முதன்மை கருத்துக்கள் குறித்த வாக்கியங்களை நான் மெதுவாகவும் அமைதியாகவும் அன்போடும் ஒரு நாளைக்கு பலமுறை படித்தேன். என் ஆழ்மனத்தின் ஆழத்தில் அவை பதிந்து கொண்டிருந்தன என்பதை நான் அறிந்தேன். மனத்தின் விதிகளின்படி விளைவுகள் கண்டிப்பாக தொடரும் என்பதில் உறுதியாக இருந்தேன். நீங்கள் எனக்கு அளித்த அறிவுரைகளுக்கு நான் என்றும் நன்றி உடையவனாக இருப்பேன். என் வாழ்வின் எல்லா துறைகளிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது நிச்சயம் வேலை செய்கிறது. நம்முடைய ஆழ்மனம் எப்படி இயங்குகிறது என்பதின் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலும் காணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் சகோதர சகோதரிகளே.